ஹலோ ஆல், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட்டு. கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு கிட்ஸோடு சேர்ந்து நாங்கள் செஞ்சு பார்த்தோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்றைக்கி எக்ஸ்பிளனேஷனோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இதை ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டோட பேர் வந்து வெல்கேனோ எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காகிள்ஸ் இருந்தால் காகிள்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேர் ஆஃப் க்ளவுஸ் எடுத்துக்கணும். இது ரெண்டுமே சேஃப்டிக்கு தான். அடல்ட் சூப்பர்விஷன் இருந்தால் நீங்கள் இது இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸை தனித்தனியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு தனி பவுலு இல்லாட்டி கிளாஸு எது வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிகிறதுக்காக நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். வாஷிங் லிக்விட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து வினிகர், மால்ட் வினிகர் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வினிகர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அசிட்டிக்கு தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த வினிகர் வேணால் எடுத்துக்கலாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஃபுட் கலர், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக ஃபுட் கலர் எந்த கலர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அது இல்லாமலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக பேக்கிங் சோடா, பைகார்பனேட் ஆஃப் சோடா, அதை எடுத்திருக்கேன். இது வந்து சோடியம் கார்பனேட்டுன்னு சொல்லலாம். அதை நம்ம யூஸ்வலாக பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முதல்ல 2 teaspoons ஆஃப் பேக்கிங் சோடாவை நான் எடுக்கிறேன். அதில் வந்து வாஷிங் லிக்விடை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வாஷிங் லிக்விடை ஊற்றி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 2 teaspoons கரெக்டாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். அதை நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸில் வினிகர் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 glass வரைக்கும் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து பிங்க் கலர் தான் இருந்ததுன்றதுனால பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட எல்லோ இருந்தால் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நல்லா திக்காக நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுட் கலரை வினிகரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் ரியல் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ அந்த பிளாஸ்டிக் கிளாஸில் வந்து நம்ம பேக்கிங் சோடா வாஷிங் லிக்விட் கலந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மிக்ஸில் வினிகரை விடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ தான் சடனாக ரியாக்ட் ஆகும். உடனே ரியாக்ட் ஆகி வல்கேனோ வெளியில் வரும். பார்க்குறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கூல்லலாம் அந்த வல்கேனோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெலாம் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த ரியாக்ஷனோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோடியம் பைகார்பனேட் எடுத்துக்கலாம். இது வந்து சால்ட்டு, சோடியம் அண்டு கார்பனேட் சேர்ந்த ஒரு சால்ட்டு. இது வந்து பேஸுன்னு கூட சொல்லுவாங்க. இதோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து NaHCO3. நம்ம யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த வினிகரில் வந்து அசிட்டிக் கண்டென்ட் ஜாஸ்தி, அதுலேயும் அசிட்டிக் ஆசிட் தான் நிறைய இருக்கும். அதோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து CH3COOH. நெக்ஸ்ட்டு வாஷிங் லிக்விடு, இது வந்து சால்ட்டு ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் கலந்த ஒரு ஆல்கலி. இதில் ரெண்டுமே இருக்கும். முக்கியமாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன ஆகுதுன்னா, சோடியம் பைகார்பனேட்டும் நம்ம வினிகரும் சேர்ந்து CH3COOH ப்ளஸ் NaHCO3 ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு H2O ப்ளஸ் சோடியம் அசிட்டேட்டு மூணும் தருது. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ரொம்ப வேகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த வல்கேனோ எஃபெக்ட் கிடைக்குது.
ரொம்ப ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட்டு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கிட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு காட்டுங்க, ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.